இப்ப சில குற்றங்களுக்கு பாத்தீங்கன்னா imprisonment இருக்காது. அஃபென்ஸை டிஃபைன் பண்ற அந்த செக்ஷன் வந்து imprisonment சொல்லாது, வெறும் ஃபைன் மட்டும்தான் இருக்கும். அந்த குற்றச்சாட்டு ப்ரூஃப் ஆகும்போது கோர்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ அந்த செக்ஷனுக்கு வந்து சட்டத்தில் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்டே ப்ரெஸ்கிரைப் பண்ணலை, வெறுமனே ஃபைன் மட்டும்தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேஸில் டிஃபால்ட் சென்டென்ஸ் எப்படி சார் இம்போஸ் பண்ணுறது? ஃபைன் மட்டும்தான் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, சென்டென்ஸ் கிடையாது. இவங்களுக்கு வந்து இது இப்போ டிஃபால்ட் சென்டென்ஸ் இம்போஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். இப்போ ஃபைன் வந்து 50 ரூபாய் வரைக்கும் இருந்தது அப்படின்னா 50 ரூபாய்க்கு கீழே ஃபைன் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு டிஃபால்ட் சென்டென்ஸ் எவ்வளவு விதிக்கலாம்? 2 மாதம் விதிக்கலாம். இப்போ அந்த ஃபைனோடைய அளவு வந்து 100 ரூபாய் வரைக்கும் வருது, 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்போ டிஃபால்ட் சென்டென்ஸ் எவ்வளவு விதிக்கலாம்? அந்த ஃபைனை கட்ட தவறினால் 4 மாதம் சிறை காவல் விதிக்கலாம். சரி சார், இப்போ வந்து ஃபைன் வந்து 100 ரூபாய்க்கு மேலே எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போட்டும், 100 ரூபாய்க்கு மேலே ஃபைன் போயிருச்சு அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் டிஃபால்ட் பீரியடு 6 மந்த்ஸ் தான். 6 மாதத்துக்கு மேலே ஃபைன் ஒன்லி அஃபென்சஸில் 6 மாதத்துக்கு மேலே டிஃபால்ட் சென்டென்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது. இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த டிஃபால்ட் சென்டென்ஸுங்கிறது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்டாக மட்டும்தான் இருக்கலாம். சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ இம்ப்ரிசன்மெண்ட்டில் 2 வகை உண்டு, ஒன்று ரிகரஸ் இம்ப்ரிசன்மெண்ட், இன்னொன்று சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட். அப்போ இந்த ஃபைன் மட்டுமே விதிக்கக்கூடிய குற்றங்களுக்கு டிஃபால்ட் சென்டென்ஸ் விதிக்கலாம். அவ்வாறு விதிக்கப்படக்கூடிய டிஃபால்ட் சென்டென்ஸ் கால அளவு 6 மாத காலத்துக்கு மிகாமல் இருக்கணும் எப்போதும். அது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டாக மட்டும்தான் இருக்கலாம் அப்படின்னு செக்ஷன் 67 ஆஃப் இந்தியன் பீனல் கோடு சொல்லுது சார். இது சிஆர்பிசியில் இல்லை, இது வந்து இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 67ல் சொல்லப்பட்டிருக்கு. சரி சார், இப்போ வந்து நாம் ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கிறோம், அவர் வந்து பெயில் வாங்கிட்டார், அதாவது இம்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்காக போகிறாரு, அப்பீலை ஃபைல் பண்ணிட்டு ஓடி போயிட்டார், அப்பீலை ஃபைல் பண்ண பிறகு அப்ஸ்காண்ட் ஆயிட்டார். இப்போ அப்பீலையும் அவர் தொடர்ந்து நடத்தலை, அப்பீலை தொடர்ந்து நடத்தலை. அதே மாதிரி இங்கே வந்து ஃபைனையும் கட்டலை. என்ன சார் செய்யலாம்? அல்லது அப்பீல் ஃபைல் பண்ணாமே அப்ஸ்காண்ட் ஆயிட்டார், அப்போ இவர்கிட்ட இருந்து எப்படி அந்த ஃபைனை வந்து ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 421 சிஆர்பிசியில் சொல்லியிருக்கான். செக்ஷன் 421 சிஆர்பிசியில் ரெக்கவரி ஆஃப் ஃபைன் அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. கோர்ட்டு என்ன செய்யணும்னா, இப்படி இந்த எதிரிக்கு குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு அபராதம் ரூபாய் இவ்வளவு விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத எழுதி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வாரண்ட் அனுப்பணும். செக்ஷன் 421க்கு கீழே ஒரு வாரண்ட் அனுப்புகிறாங்க. அந்த வாரண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரண்டில் என்ன செய்யலாம் அப்படின்னா, அபராதத்தை செலுத்தாத எதிரிக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்களை வந்து நீதிமன்றம் அட்டாச் பண்ணலாம். நம்ம சிவில் கோர்ட்டில் தானே ஏபிஜே பார்த்துருக்கோம். இங்கே வந்து ஃபவுண்ட் கில்ட்டி அப்படிங்கிற பிறகு ஃபைன் ஒன்லி இம்போஸ்டு, ஃபைனை வந்து நாட் ரெக்கவர்டு, அந்த தண்டனை கைதி வந்து ஃபைனை வந்து நீதிமன்றத்தில் டெபாசிட் பண்ணலை, செலுத்தலை. அதனால் அந்த ரெக்கவரி ஆஃப் ஃபைன் ப்ரொசீஜரில் அந்த எதிரியோடைய சொத்துக்களை வந்து நீதிமன்றம் அட்டாச் பண்ணலாம். அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆர்டர் பாஸ் பண்ணணும். பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் அந்த சொத்து டீட்டெயிலோட மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஒரு வாரண்டு, டிஸ்ட்ரெஸ் வாரண்டு அனுப்புகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்ன செய்யணும்னா, அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஆக்ஷன் சேல் பொது ஏலத்துக்கு கொண்டு வந்து சொத்தை விற்பனை செய்து அதில் கிடைக்கக்கூடிய விற்பனை தொகையிலிருந்து அரசாங்கத்துக்கு இந்த ஃபைன் அமௌண்ட்டை செலுத்தணும். இப்போ டிஃபால்ட்டு சென்டென்ஸ் வந்து நம்ம விதிச்சிருக்கிறோம். அந்த ஆளை பிடிச்சி கைதியை பிடிச்சாச்சு, கைதியை பிடிச்சிட்டாங்க. பிடித்த பிறகு அவன்கிட்ட இருந்து அந்த அபராத தொகையை வந்து வசூலிக்க முடியவில்லை, சொத்து எதுவும் இல்லை அவனிடம். அப்படின்னா அவருக்கு வந்து டிஃபால்ட் சென்டென்ஸ் தான் அண்டர்கான் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் போடணும். இந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் 2 மாதம், 6 மாதம், 4 மாதம் அப்படின்னு இம்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த குறிப்பிட்ட காலம் வரை ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறது தான். இஃப் டிஃபால்ட் சென்டென்ஸ் அண்டர்கான் நோ ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 421 ஆஃப் சிஆர்பிசி. அந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் அவர் போயிட்டாருன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்த அபராதத்தை திரும்ப வசூலிக்க முடியாது, வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட் சென்டென்ஸ் தான் அவர் போயிட்டார, அதனால் அது போயிடுச்சு. இதுதான் அந்த ஃபைன் மட்டுமே விதிக்கக்கூடிய குற்றங்களில் அந்த ஃபைன் தொகையை நீதிமன்றத்தில் செலுத்தலைன்னா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் செக்ஷன் 421 சொல்லப்பட்டிருக்கு. இது கூட இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் சென்டென்ஸ் விதிக்கக்கூடிய விவரங்கள் வந்து செக்ஷன் 67 இந்திய தண்டனை சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு.